போஷிக்கிற தேவன், நம்மை போஷித்து உயர்த்துகிற தேவன், அதை குறித்து ஒன்றிரண்டு வேத வசனங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி கர்த்தர் நம்மை போஷிக்கும்படியாக ஜபம் பண்ண போகிறோம். ஆமென். பிரைஸ் த லார்ட். சங்கீதம் 28:9 சொல்லுகிறது, 28:9 சொல்லுகிறது, தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். அல்லேலூயா. தேவனே, நீர் உம்முடைய ஜனத்தை ரட்சிக்க வேண்டும், உமது சுதந்திரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களை போஷிக்க வேண்டும், அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்த வேண்டும். அமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் படைத்த எல்லா ஜீவராசிகளையும் கர்த்தர் கருத்தாய் போஷித்து நடத்தி கொண்டு வருகிறார். மனிதன் அவருடைய படைப்பில் விசேஷித்தவன், தேவ சாயலில் படைக்கப்பட்டவன். மனுஷனை அவர் நிச்சயம் போஷித்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் போஜனத்திற்கு நெருக்கங்கள் வரும்பொழுது அல்லது நாம் அனுபவிக்க வேண்டிய சில அடிப்படை நன்மைகளுக்கு தடைகள் உண்டாகும் பொழுது கர்த்தரை நாம் விசுவாசிப்போம், அவர் நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சாரிபாத் விதவை குறித்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். 1 Kings 17 எலியா தீர்க்கதரிசி உடைய சரித்திரத்தில் இந்த சாரிபாத் ஊர் விதவையுடைய வாழ்வில் நடந்த ஒரு மாபெரும் சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக 1 Kings 17:13 நாம் கவனிப்போம். 17:13, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அல்லேலூயா. அன்பானவர்களே, அன்றைக்கு தேசத்திலே பஞ்சம், தேசத்தின் மக்களுடைய தவறுகளினாலே அவர்களை தனக்கு நேராய் திருப்பும்படி கர்த்தர் அனுப்பின பஞ்சம், எலியாவின் வார்த்தையின்படி அனுப்பப்பட்ட பஞ்சம். இந்த பஞ்சத்திலே எல்லா மக்களும் வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்கள், ஆகாரம் கூட இல்லாத நிலைக்கு ஆகியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் இந்த சாரிபாத் ஊர் விதவையையும் அவளுடைய மகனையும் மிக அழகாக போஷித்தார். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம், எல்லாரும் ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது இவள் வீட்டில் மட்டும் ஆண்டவர் ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்தார். அந்த பஞ்சகாலம் முழுவதும் அவள் போஷிக்கப்படத்தக்கதாய், அவளுடைய மகன் போஷிக்கப்படத்தக்கதாய், கூடவே தீர்க்கதரிசியும் போஷிக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அன்பானவர்களே, இவளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது சொல்லுகிறாள், பானையில் ஒரு பிடி மாவு, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய், பானையில் ஒரு பிடி மாவு. ஒரு பிடி மாவு வைத்து எத்தனை நாளைக்கு அப்பம் செய்ய முடியும் அல்லது அடை சுட முடியும்? அவ்வளவு ஒரு பஞ்சகாலத்தில் இருக்கிறாள்.
இனி இல்லை, நாளைக்கு சாப்பிட ஒன்றுமில்லை, இருக்கிறதே ஒருபடி மாவு. அதனால் ரெண்டு விறகு பொறுக்கி ரெண்டு அப்பம் சுட்டு தாய் தாயும் மகனும் சாப்பிட்டு செத்து போகலாம். அப்படி உள்ள நிலையில்தான் அவர்கள் அவள் வந்து ஒலிவமுக வாசல் அருகே இரண்டு விறகு பிறக்குகிறேன் என்று சொன்னாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அந்த மாதிரி ஒரு நாட்கள் எண்ணப்பட்டு விட்டது. அவளிடத்தில் இருப்பதும் எண்ணிவிட்டால் எல்லாம் ரெண்டு 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 என்று நிலைக்கு அவள் வந்து விட்டாள். ஆனாலும் கர்த்தர் ஆச்சரியமாக அங்கே அற்புதம் செய்து அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை இப்படிப்பட்டதான நெருக்கடிகளின் நடுவிலே நீங்கள் இருக்கிறீர்களா? சாப்பிட ஆகாரம் இல்லை, உடுக்க வஸ்திரம் இல்லை, வாழ வழி இல்லை, தேவைகள் சந்திக்கப்படவில்லை, மிகுந்த நெருக்கப்படுகிறோம், என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று வேதனையோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த விதவை ரெண்டு விறகு பொறுக்கி கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியை அவளிடத்தில் அனுப்பினார். அல்லேலூயா. ஒன்றுமில்லையே, இனி என்ன செய்வேன், நாளைக்கு என்ன நடக்கும் என்கிற ஒரு நிர்பந்தமான நெருக்கடியிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தரை நீங்கள் விசுவாசியுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை உண்மையிலே எழுத்தின்படி ஆகாரத்தின் பஞ்சத்தோடு கஷ்டத்தோடு நெருக்கத்தோடு இந்த வார்த்தையை யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்காகவே கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அதுதான், பயப்படாதே, பயப்படாதே. ஹல்லேலூயா. பயப்படாதே. செத்து போகுமோ என்று பயப்படாதே. கிடைக்காம போயிடுமோ என்று பயப்படாதே. கடைசி ஆகிவிட்டதே, இனி எங்கிருந்து வரும், பயப்படாத. ஹல்லேலூயா. பயப்படுவதனால் ஒரு நன்மையும் வராது. ஆனால் கர்த்தர் ஒரு கிரியை செய்யும் பொழுது எந்த இல்லாமையிலிருந்தும் எல்லாவற்றையும் தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருவதற்கு வேறு வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள், ஒருவேளை ஆகாரம் அல்லாமல் வேறொரு காரியத்தில் உங்களுக்கு நெருக்கம் கஷ்டம் உண்டாயிருக்கிறது என்று சொன்னால் அதற்காகவும் கர்த்தரை உறுதியாக இன்றைக்கு விசுவாசியுங்கள். அவரை நோக்கி பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். குறிப்பாக விதவைகளாய் இருக்கிறவர்கள், அவர் விதவைகளை போஷிக்கிற தேவன். அல்லேலூயா. சாரிபாத் ஊரில் ஒரு விதவையை அவர் கண் வைத்தார் பாருங்க, அவளுக்கு உதவி செய்ய அவர் விரும்பினார். மறுபக்கம் அவருடைய தீர்க்கதரிசியை போஷிக்கணும், அதுவும் அவருடைய திட்டத்தில் இன்னொரு காரியம். ரெண்டும் சேர்த்து தான் இந்த வீட்டில் அவர் அற்புதத்தை நடப்பித்தார். எலியா தீர்க்கதரிசி பட்டினி கிடந்துடக்கூடாது, அவருக்கு நல்ல போஜனம் கொடுத்தாக வேண்டும். அப்போ போஷிப்பதற்கு இந்த வீட்டை தெரிந்து கொண்டார், அந்த வீட்டுக்கு அதனால் ஆசீர்வாதம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்போ தேவன், எத்தனையோ விதவைகள் அங்கே இருந்திருக்கலாம், எத்தனையோ குடும்பங்கள் அன்றைக்கு உண்டு, ஆனாலும் பாருங்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு மகளை அவர் தெரிந்து கொண்டார். ஆமேன். இது ஒரு ஆச்சரியமான பாக்கியம். அநேகர் கஷ்டப்படும் பொழுதும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு இரக்கம் ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆமேன். அந்த இரக்கம் நம்ம மேலே வரும் பொழுது எல்லாரும் கஷ்டப்பட்டாலும் அதற்கூடாய் நமக்கான ஒரு கிரியை கட்டாயம் அவர் செய்வார். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆகவே விதவைகள் இன்றைக்கு உறுதியாக கர்த்தரை நோக்கி பாருங்கள், எந்த நெருக்கத்துக்குள் இருக்கிறீர்கள், எந்த இல்லாமைக்குள் இருக்கிறீர்கள். அடுத்ததாக இவள் செய்த ஒரு நல்ல காரியம், அவள் அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி செய்தாள். அல்லேலூயா. அது மிக முக்கியமான விஷயம். அந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை தான். இவளே என்ன சொல்றா, எனக்கும் பையனுக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு செத்து போகிறதுக்காக ரெண்டு விறகு பிறக்க வந்திருக்கேன், மூன்றாவது விறகு பிறக்கக்கூடிய அந்த சிந்தனை கூட அவளுக்கு இல்லை. அப்படியே அவளுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு விட்டது, கட்டுப்பட்டு விட்டது. ஆனால் பாருங்கள், அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நீ போய் உன் வார்த்தையின்படியே செய், நீ இப்போ என்ன திட்டமிட்டிருக்கியோ அதையே நீ போய் செய், உன் வார்த்தையின்படி செய், ஆனால் முதலாவது அடைய எனக்கு கொண்டு வா. அது சிறியதாக இருந்தால் போதும், ஒரு சிறிய அடையை முதலாவது செய், அதை எனக்கு கொண்டு வா.
அதுக்கு பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் செய்யலாம். அப்போ அந்த வார்த்தை கொஞ்சம் அவளுக்கு கஷ்டமாக இருக்கு. என்ன, இவர் வந்து நம்மகிட்ட உதவி கேட்குறாரு, ஆனால் என்ன கேட்குறாரு, எனக்கு முதல்ல தான் கேட்குறாரு, அப்படி சிந்திக்கலாம். இன்னொன்று, அவள் ஒரு சுயநல கட்டுக்குள் இருக்கிறாள். இந்த கஷ்ட நேரத்திலே கடைசி நேரம் என்று அவள் தீர்மானித்து விட்டாள். அவ சொல்றா, எனக்கும் என் மகனுக்கும், எனக்கும் என் மகனுக்கும் ரெண்டு விறகு, ரெண்டு அப்பம், ரெண்டு எல்லாமே, ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு அவள் வாழ்க்கை அப்படி நிற்குது. அப்போ அந்த இடத்துல இப்போ மூன்றாவது ஒரு நபர் முதல்ல எனக்கு கொண்டு வாங்குறார். அல்லேலூயா. அப்போ அந்த சுயத்தை உடைக்கிறார், சுயத்தை உடைக்கிறார். நானும் என் மகனும், நானும் என் மகனும் சொல்லும்போது இல்லை, முதல்ல எனக்கு, தீர்க்கதரிசிக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கொடு, கர்த்தருக்கு கொடு. ஊழியக்காரனுக்கு கொடுன்னா அது அர்த்தம் என்ன, கர்த்தருக்கு கொடு, முதலாவது கர்த்தருக்கு கொடு என்பதை வலியுறுத்துகிறார். அப்போ அதை அவ செய்தா, அது அவள் செய்த ஒரு விசேஷமான காரியம். அல்லேலூயா. நம்மளே சாப்பிட்டு செத்து போகிறோம், இந்த ஆளுக்கு என்னத்துக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம ஆக்கணும் அப்படியெல்லாம் நினைக்கல. ஆண்டவருடைய வார்த்தை அவளுக்கு ஊழியக்கார மூலம் வந்தது, அந்த வார்த்தையின்படியே அவள் செய்தாள். அப்போ எப்பொழுதுமே எந்த கஷ்டகாலத்திலும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆலோசனையும் நமக்கு முக்கியம். அதை விட்டு விட்டு இந்த சொந்த ஆலோசனை சுய ஆலோசனையில் போயிடக்கூடாது. அவருடைய சொந்த சொந்த ஆலோசனை என்னன்னு சொல்லுதுன்னா, ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சாப்பிடணும், ரெண்டு பேரும் சாகணும், இனி அடுத்த நாள் சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை, இப்படியே அவளுடைய சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு புதிய சிந்தனை வந்தது. தேவனுடைய வார்த்தையின் மூலம் ஒரு புதிய சிந்தனை வந்தது. அப்போ அதற்கு தன்னை அர்ப்பணித்தாள். அல்லேலூயா. சிலவேளை வாழ்க்கையில் கொஞ்சம் காலமாக ஒன்றும் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறது, அப்படியே ஒரு முன்னேற்றம் காண முடியல, இருந்ததும் இல்லாமல் போயிட்டே இருக்கு, எண்ணி பார்த்தா கொஞ்ச நாள் தான் ஓடும், அதுக்கு மேலே ஓடாது, அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தாருனா, பிரசங்கம் கேட்கும்போது ஒரு வசனத்தை கொடுத்தாருனா, அதை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த கட்டத்தில் எப்படி அதை செய்ய முடியும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லி இருந்தாருன்னா செஞ்சிருக்கலாம், இப்போ நான் எப்படி செய்ய முடியும் அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை எதுவோ அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ரெண்டாவது இன்னொரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம், எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் நடந்த இன்னொரு அற்புதத்தை இங்கே நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டு ராஜாக்கள் 4:7, அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்தது, தீர்க்கத்தரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்தவள். அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரன் அல்லது இவளுடைய புருஷன் மரித்து விட்டான். இவளும் ஒரு விதவை, ஒரு தீர்க்கதரிசியின் மனைவியான விதவை. அவளுக்கு நிலைமையை பாருங்க, கடன், புருஷன் இருக்கும் பொழுதே கடனை வாங்கி இப்போ கடனை தீர்க்காமலே அவர் காலம் சென்று விட்டார். இவளுக்கு இப்போ அந்த முழு பாரம் வந்து இவள் மேல் அமிழ்த்தி கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ரெண்டு பிள்ளைகளையும் அடிமைகளாக்கும்படி கடன்காரர்கள் வருகிறார்கள். உனக்கு தர்றதுக்கு திராணி இல்லை, உனக்கு ரெண்டு பிள்ளைகளையும் நாங்கள் அடிமையாக்கி கொள்ளுவோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைமை ஆகிவிட்டது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவளுக்கு ஒரு நிர்கதியாய் நிற்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி இடத்துல வந்து இந்த காரியத்தை சொல்கிறார். அப்போ அவர் கேட்குறாரு, உன்னிடத்தில் உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ரெண்டாம் வசனத்தில் அவர் கேட்குறார், உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அப்போ அவ சொல்கிறா, ஒரு குடம் எண்ணெயை அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை. அல்லேலூயா. அங்கே ஒரு பிடி மாவு, ஒரு கலசம், கலயத்தில் கொஞ்சம் எண்ணெய், ஆனால் இங்கே ஒரு குடம் எண்ணெய். அப்போ இங்கே இந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்டெல்லாம் வெறும் பாத்திரம் வாங்கி அரைக்கதவை பூட்டி கொண்டு நின்று நீ உன் பிள்ளைகளுமாக இருக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெய் அந்த பாத்திரங்கள் எல்லாம் ஊற்றுங்க என்று சொல்லுகிறார். அப்படியே இவள் செய்தாள்.
செய்து ஒவ்வொரு பாத்திரமா கொடுக்கறாங்க, ஊத்தி கொண்டே இருக்கிறா. கடைசியில் அடுத்த பாத்திரத்தை கொடுன்னு சொன்னா இனி பாத்திரம் இல்லாமா என்று பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். அதோடு அந்த எண்ணெய் ஸ்டாப் ஆயிடுச்சு. அது வரைக்கும் வந்து கொண்டே இருந்தது. அவள் எத்தனை பாத்திரங்கள் வாங்கியிருந்தாங்களோ அத்தனை பாத்திரங்களும் நிரம்பினது. இப்போ எல்லாம் ஃபுல்லாக இருக்குது, வாங்கின பாத்திரங்கள் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அப்போ தான் திரும்ப வந்து கேட்குறா, ஐயா சொன்னபடி எண்ணெய் பெருகி விட்டது, பயங்கரமாக எல்லாம் நிரம்பி இருக்கு, இப்போ என்ன செய்யணும்? அப்போ அவர் அழகான ஒரு ஆலோசனை கொடுத்தார், நீ போய் அந்த எண்ணெயை விற்று முதல்ல உன் கடனை தீர்த்து விடு, அப்புறம் மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. என்ன அழகாக தேவன் அவளுக்கு செய்தார். இவளும் ஒரு விதவை, இவள் ஒரு ஊழியக்காரரின் மனைவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவளுடைய நிலைமை ஆண்டவர் பார்க்கிறார். அவள் நல்ல காரியம் செய்தார். தீர்க்கதரிசி இடத்திலே வந்து ஆலோசனை கேட்டாள். அப்போ அவரும் அவள்கிட்ட இருக்கிறத தான் பயன்படுத்த சொல்றார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா உன்ட்ட கொஞ்சம் இருக்குன்னா அதை வச்சே நான் அற்புதம் செய்ய போறேன். ஒன்றும் இல்லைன்னா நான் அற்புதம் செய்ய முடியும், ஆனா உன்ட்ட இருக்குன்னா அதை நான் பயன்படுத்தி அற்புதம் செய்ய போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுக்கும் அப்படிதான், ஒரு புடி மாவு, ஓகே, அதை வச்சு அற்புதம் செய்யலாம். இப்போ ஒரு குடம் எண்ணெய், அதையே நான் பயன்படுத்தி உனக்கு அற்புதம் செய்வேன். அப்படி ஆண்டவர் அழகாய் செய்தார். செய்த பொழுது அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை, முதலாவது கடனை தீர்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், நல்லா கிடைச்சதுன்னு சொல்லி கடனை கொடுக்காம இருக்காத, ஃபஸ்ட்டு கடனை தீர்த்து விடு, அதுக்கு பிறகு எவ்வளோ மீதி வருதோ அதை கொண்டு நீ ஜீவனம் பண்ணு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அது நல்ல ஆலோசனை. கர்த்தர் நமக்கு தரும் பொழுது முதல்ல கடனை தீர்க்க வேண்டும். கடனுள்ள ஒரு வாழ்வு வேண்டாம், கடனற்ற ஒரு வாழ்வு வேண்டும், கடனிலிருந்து விடுதலையாக வேண்டும். அதை கர்த்தர் அவளுக்கு தீர்க்கதரிசி மூலம் தெளிவாக சொல்றார். முதலாவது நீ போய் கடனை தீர்த்து விடு, அதுக்கு பிறகு எவ்வளவு மீந்து வருகிறதோ அதை வச்சு நீ ஜீவனம் பண்ணு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, யாராவது கடன் பாரத்தினால் வேதனையோடு பாரத்தோடு இந்த கூட்டத்திலே வந்திருக்கிறீர்களா, அல்லது இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா, நம்முடைய கடன் பாரங்களை தீர்க்க ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியும். அல்லேலூயா. அன்றைக்கு அவளுக்கு இருந்த பாரத்தை கர்த்தர் அறிந்தார். கணவன் காலத்திலே உண்டான கடன், இப்போ கணவன் அதை தீர்ப்பதற்கு அவரும் இல்லை, என்ன செய்வாள் இந்த விதவை? ரெண்டு பிள்ளைகள் வேற அடிமைப்படுத்தப்பட்டு விட்டால் இவளுக்கும் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுமே என்று சொல்லி ஆண்டவர் இரக்கம் செய்தார். ஆகவே இன்றைக்கு பலவிதமான கடன் பாரங்களுக்குள் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள். இந்த வார்த்தை அவர் தருகிறபடியினால் அவர் ஒரு கிரியை கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா. எனவே சின்ன கடன்கள், பெரிய கடன்கள், எல்லாம் கடன் தான். நம்ம அந்த கடன்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். அல்லேலூயா. அதற்கு உத்தம இருதயத்தோடு கர்த்தரை ஊக்கமாய் கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் ஒரு நல்ல வழியை திறந்து தருவார். ஆமேன். சரி, இவளும் பாருங்கள், தேவ ஆலோசனை கேட்டாள். அதனால தான் இவள் இந்த கடன்லிருந்து விடுதலையாக முடிஞ்சது, பிள்ளைகள் அடிமையாகாமல் பாதுகாக்க முடிந்தது, அவர்களும் தொடர்ந்து ஜீவனம் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவள் தேவ ஆலோசனை கேட்டாள். நல்ல ஒரு காரியம், ஊழியக்காரன்ட்ட போய் என்னையா செய்யலாம், இப்படி கடனாக இருக்கே என்று சொல்லி ஒரு ஆலோசனை அவள் கேட்டாள். சில காரியங்கள் அப்படிதான், நம்ம தேவ ஆலோசனை கண்டிப்பாக கேட்க வேண்டும். வேதத்தை படிக்கும் பொழுதே தேவன் ஆலோசனை தருவார். நம்ம தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டா போதும், ஊழியக்காரன் மூலம் பிரசங்கத்தில் ஆலோசனை பதில் தருவார், அல்லது நேரடியாக கேட்டாலும் தப்பு இல்லை. அதே வேளையில் நான் எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லுவது, நாம் தேவனிடத்திலே கேட்கும் பொழுது தேவன் ஒரு அபிஷேகம் பெற்ற ஊழியர் மூலமாக அதற்கு ஒரு பதிலை தரும் பொழுது நமக்கு ரொம்ப அது ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்கும், உறுதியாக இருக்கும். பரவாயில்ல, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அவர் எனக்கு ஊழியக்காரன் மூலம் இப்படி பேசினார், அப்போ இது கர்த்தர் பேசினது என்கிற ஒரு உறுதிப்பாடு நமக்கு வரும். தைரியமா நம்ம அந்த காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரன்ட்ட கேட்பது தவறுன்னு நான் சொல்லலை, கேட்கலாம். ஆனால் நான் சொல்றது இது ரொம்ப மேன்மையானது. தேவனிடத்திலே விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது கர்த்தர் அடுத்து வாசிக்கிற வசனத்திலிருந்து நமக்கு நம்மோடு பேசலாம். அல்ல, ஏதோ அவன் ஆண்டவருக்கு பேசுறதுக்கு நிறைய வழி வச்சிருக்கிறார், கர்த்தர் பேசுவார். அப்படி பேசி ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது அது நமக்கு இன்னும் நல்ல உறுதியான நம்பிக்கை உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. அடுத்ததாக இவள் அப்படியே செய்தாள். அல்லேலூயா. இங்க இருக்கிறதே ஒரு குடம் எண்ணெய், ஊர்ல உள்ள பாத்திரம் எல்லாம் வாங்கி தன் வீட்டில் அடுக்கணும்னா
நீங்கள் செய்வீங்களா? நம்மகிட்ட இருக்கிறதே ஒரு குடம் எண்ணெய். இப்போ ஊரில் உள்ள அவ்வளோ பாத்திரமும் இங்கே கொண்டு வச்சிருக்கு. எப்படி கத்தருக்கு ஸ்தோத்திரம்? ஆனால் பாருங்க, அவள் அந்த ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே செய்தா. அதனால என்ன நடக்கும் அடுத்த சைடு அவள் யோசிக்கலை. அவர் வாங்க சொன்னால் நம்ம வாங்குவோம், எல்லாம் நிரப்புவோம். அவ்வளோ வெறும் பாத்திரமாக வாங்கி கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான கீழ்ப்படிதல். சில வேளை கத்தர் நமக்கு இந்த மாதிரி புத்தி கட்டாத காரியங்கள், நடைமுறைக்கு ஒவ்வாத காரியங்கள், பழக்கத்தில் இதுவரைக்கும் செய்திராத காரியங்கள், இப்படிப்பட்டதையும் செய்ய வைப்பார். ஆனால் அவருடைய வசனம் இது, அவர் சொன்னது அப்படி தெரிஞ்சா நம்ம கண்டிப்பாக அதை செஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவள் அழகாக செய்தாள். அப்பொழுது அவளுக்கு கடன் தீர்ந்தது. நம்பர் ஒன், கடன் தீர்ந்தது. பெரிய ஒரு விடுதலை. அல்லேலூயா. கடன் தீர்ந்தது. நம்பர் டூ, அவளுக்கு தொடர்ந்து வாழ திரவியமும் அல்லது வாய்ப்பும் கிடைத்தது. கடன் தீர்ந்து நான் பாப்பராயிட்டேன் போகிறேன் அப்படி கூட இல்லை அவளுக்கு. கடனும் தீர்ந்து அடுத்து தொடர்ந்து வாழ்வதற்குள்ள ஒரு வழியும் கூட அந்த அற்புதத்திலே கர்த்தர் அவளுக்கு செய்து கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அதான் முதல்ல அந்த வசனத்தில் நம்ம வாஸ்தோம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. கடனால் சிக்கி தவித்து பிள்ளைகளை அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு பரிதாப சூழ்நிலை. ஆனால் அங்கிருந்து அவளை ஆண்டவர் தூக்கி அவளை போஷித்து அவளை உயர்த்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கிற யாராக இருந்தாலும் விசுவாசியுங்கள். நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் சொன்ன ஆலோசனை கேட்டு அதன்படியே செய்யும் பொழுது, கண்டிப்பாக கடன் தீர்வது மட்டுமல்ல தொடர்ந்து மேன்மையாய் வாழ வைப்பார். அல்லேலூயா. இந்த சம்பவத்திலே அதை பார்க்கிறோம். மூன்றாவது இன்னொரு சம்பவம் சொல்லி நாம் ஜபம் பண்ண போகிறோம். யோவான் சுவிசேஷம் 6:9 அங்கே இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தின் நிகழ்விலே ஒரு வார்த்தையை நான் வாசிக்கும்படியாக, ஒரு வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். யோவான் 6:9, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் ஒரு சிறு பையனுடைய கையிலே 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருந்தன. இயேசு கிறிஸ்து நடத்தின பெரிய கன்வென்ஷன், பெரிய கூட்டம், ஆண்கள் மட்டும் 5000 சொல்லியிருக்கு. அப்போ நிச்சயமா நமக்கு தெரியும், எந்த கூட்டத்திலும் ஆண்களை விட பெண்கள் ஒரு மடங்கு கூட வருவார்கள். அப்படிதானே? இன்னைக்கும் அப்படிதான். பாருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படிதான் எல்லா இடத்துலையும். அப்போ ஆண்டவர் 5000 ஆண்கள்னு சொன்னா அதுல ஒரு 10000 பெண்கள் கூட இருந்திருப்பார்கள். அதுக்கு மேல சிறுவர்களும் இருந்திருப்பார்கள். இந்த சிறுபையனும் வந்திருக்கானே, அவன் நிறைய சிறுவர்களும் வந்திருப்பார்கள். அப்படி ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டம் ஒரு பக்கம், ஆண்டவர் அதை போஷிக்க விரும்புறாரு. இங்க கிடைத்தது 5 அப்பங்கள் 2 மீன்கள். இதை வச்சு என்னதான் பண்ண முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் வேற பசியா இருக்கிறாங்க, எப்படி சாப்பிடுவார்கள்? கொடுத்தா 1 அப்பம் சாப்பிடுறவன் 2 சாப்பிடுவான். அந்த மாதிரி நிலைமையில இதை வைத்து கொண்டு என்ன செய்ய முடியும்? ஆனால் இந்த வார்த்தையை அந்திரையா சொன்ன உடனே கர்த்தர் சொன்ன அடுத்த வார்த்தை என்னன்னா, இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அல்லேலூயா. எப்பா பேசாம அனுப்பி விட்டுரு, இது சரி வராது அப்படின்னு சொல்லதுக்கு பதில் அவர் சொல்றாரு, 5 அப்பங்கள் இருக்கா, 2 மீன்கள் இருக்கா, உடனே உட்காரவை, பந்தி உட்காரவை. எப்படி ஒரு எப்படியும் ஒரு 15000 ஜனங்களுக்கு மேல என்ன எல்லாரையும் உட்காரவை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுல ஒரு அழகான வார்த்தை கூட பைபிள்ல சொல்லியிருக்க, அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. அல்லேலூயா. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இவ்வளோ பெரிய கூட்டத்தை அங்கே ரொம்ப புல்லு இருக்கு, புல் நிறைஞ்ச ஒரு இடத்துல பந்தி உட்கார வைக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்ன அந்த, ஏன் இப்படி புல்லு நிறைஞ்சதா இருக்குன்னு எழுதியிருக்காருன்னு எனக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு பக்கம் அதோடைய ஒரு ஞானார்த்தம், புல்லு வந்து போஷிக்கிறது, மிருக ஜீவன்களை போஷிக்கிற நல்ல புல்லு உள்ள இடம்.
23 சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவேன் சொல்லியிருக்கார். அது ஒரு ஒரு என்ன சொல்வது, ஒரு நல்ல ஒரு செட்டிங்ஸ் தான், நல்ல ஒரு செட்டிங்ஸ் தான். சாப்பிடக்கு ஆண்டவர் போஷிக்க போகிறாருன்னு நல்ல ஒரு செட்டிங்ஸ் தான். அல்லேலூயா. ஆனாலும் ஒருத்தனாவது இவர் எங்கே ஒரு சமையலையும் காணல, பாத்திர பண்டங்கள் ஒன்றும் இல்லை, ஆகாரம் ஒன்றுமே இல்லை, எங்கேயும் ஆர்டர் பண்ணியிருப்பாரா? ஆர்டர் பண்ணி இந்த மலையில் எங்கே வந்து சேரப்போகுது? நம்மளை புல்லுள்ள இடத்துல உட்கார வைக்கிறாரு. இது புச்சரியமானவர்கள் தான், கேள்வி கேட்காமல் உட்கார்ந்துட்டாங்க. கேள்வி கேட்காமல் இவ்வளோ பெரிய கூட்டம் அழகாக உட்கார்ந்தாச்சு வரிசையாக. அப்புறம் தான் ஆண்டவர் இதை கையில் எடுக்கிறார். எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து ஸ்தோத்தரித்து பிட்டு கொடுத்தார், போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவன் கொடுக்க கொடுக்க வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப அழகான காரியம். அந்த சின்ன பையனும் நிறைய சாப்பிட்ருப்பான். அஞ்சு கொடுத்ததுக்கு அவன் பத்து வேணா சாப்பிட்ருப்பான். ரெண்டு மீனுக்கு அவன் எத்தனை மீன் கேட்க கேட்க கொடுத்தார்கள். அந்த மாதிரி அவனும் நல்ல திருப்தி அடைஞ்சான். அவன் கொடுத்ததுனால அவனுடைய அந்த ஈகையினாலே பெரிய ஒரு கூட்டம் அன்றைக்கு திருப்தி அடைந்து சந்தோஷமாய் வீட்டுக்கு போனார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திர அன்பானவர்களே, ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? சில வேளை ஆண்டவர் உன் கையில் இருக்கிறத என் கையில் கொடுத்துருன்றார். உன் கையில் என்ன இருக்கு? ஐந்து அப்பங்கள், ரெண்டு மீன்கள். எதுக்கு வச்சிருக்க? உனக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ அதை என் கையில் கொடு. கொடுப்பானா ஒருத்தன்? இங்கே உள்ள சின்ன பிள்ளைகள்ட்ட கேட்டு பாருங்க, ஒரு முட்டாயை கொடுத்துட்டு இங்கே தான்னு கேட்டு பாருங்க, தெரியும் அதுகளுக்கு புத்தி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி. ஆனால் இவன் அவனும் பசியோட தான் இருக்கிறான். ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் அப்படி இல்லை, எனக்கு ஒன்று ஒன்று இருக்கட்டும், இந்த நாலு அப்பத்தை கொடுக்குறேன், இல்லை மூணு அப்பத்தை கொடுக்குறேன், ஒரு மீனை கொடுக்குறேன், இயேசுவை கொடுங்க, நான் இதை சாப்பிடட்டும் அப்படியெல்லாம் அவன் நினைக்கவே இல்லை. கேட்டாங்க, கொடுத்துட்டான். அல்லேலூயா. இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர் அற்புதம் செய்வது பெரிய ஆச்சரியம். ஆனால் இந்த மனுஷர்கள் ஒத்துழைக்கிறத பாருங்களேன். ஒவ்வொரு இடத்துலையும் செய்ய முடியாத காரியத்தை செய்கிறாங்க. அப்போ நம்மளும் அற்புதம் வேணும், அற்புதம் வேணும் ஜோமனிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ சில வேளை கர்த்தர் அதுக்காக ஒரு காரியம் சொல்லும் பொழுது, நான் இப்போ சொன்ன மாதிரி நடைமுறைக்கு ஒவ்வாததாக இருக்கலாம், பழக்கத்துக்கு நம்ம பழக்கத்தில் இல்லாததாக இருக்கலாம், அல்லது ஐயோ இது எப்படி எப்படி என்று நினைக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். நான் எதாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, செய்வோம். அதுதான் அந்த அற்புதத்துக்கு வழியை திறக்கிறது. அல்லேலூயா. மூன்று சம்பவங்களையும் அதை தான் பார்க்குறோம். என்ன சொல்லியிருந்தோ அதை அப்படியே செஞ்சிட்டாங்க. கேள்வி கேட்கல. என்னையா இங்கே ரெண்டு பேருக்கு சாப்பிட இருக்கு, நீர் வேற வந்து இப்போ கேட்குற நீர்லாம் ஒரு தீர்க்கதரிசியா அப்படிலாம் அவள் சிந்திக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. என்ன நீங்கள் நானே இப்படி இருக்கேன், நீங்கள் ஊரில் உள்ள பாத்திரம்லாம் வாங்க சொல்கிறீங்களே, ஒருத்தன் என்ன சொல்லுவான் ஊருக்காரன் அப்படிலாம் அவள் சிந்திக்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இவனும் அப்படி தான், நம்மளே பசியில் இருக்கோம், இப்போ வந்து என்கிட்ட இருக்கதை பிடுங்க வந்தீங்களா ஐயா அப்படி கேட்கலை. ஸோ இதுதான் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற மக்கள் மற்றும் பெரிய அற்புதத்துக்கு ஒரு வாய்க்காலாக இருக்கின்ற மக்கள். அல்லேலூயா. அன்னைக்கு சாரிபாத்து விதவையுடைய கீழ்ப்படிதல் அவளுக்கு மட்டும் இல்லை, அவன் பிள்ளைக்கும், அவள் வீட்டார் அனைவரும் அநேக நாட்கள் சாப்பிட்டார்கள். எலியா தீர்க்கதரிசியும் சாப்பிட்டான். அத்தனை பேருக்கும் ஒரு ஆசீர்வாதம் வர்றதுக்கு, ஒரு அற்புதம் நடப்பதற்கு அவர்கள் வாய்க்காலாய் செயல்பட்டாள். அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி புத்தர் மனைவியாகிய விதவை அவளும் அப்படிதான். அவ வந்து அந்த வார்த்தை கீழ்ப்படிந்ததுனால அவ ஒரு பெரிய அற்புதத்துக்கு ஒரு வாய்க்கால். அது மூலம் அந்த ரெண்டு பிள்ளைகள் தப்பிக்கொண்டார்கள். இல்லட்ட கண் அடுத்தவன் வீட்டில் அடிமையா இருந்திருப்பாங்க. அவளும் பாருங்க, அடுத்த கட்ட வாழ்க்கை, இந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலம் எல்லாமே அதில் கிடைச்சி போச்சு. அவள் அந்த வார்த்தை கீழ்ப்படிந்தது. அல்லேலூயா. இந்த சின்ன பையனும் அப்படிதான், இவன் செய்ததுனால திரள் கூட்டம் அன்றைக்கு போஷிக்கப்பட்டது. அல்லேலூயா. பிள்ளை கல்யாணம் எடுக்கணுமே, கல்யாண செலவு எப்படி, விருந்து எப்படி வைப்பேன், அதை எப்படி செய்வேன், இதை எப்படி செய்வேன் என்றெல்லாம் யாராவது வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிறீர்களா? ஐந்து அப்பங்கள் ரெண்டு மீன்களை கொண்டு கல்யாண வீட்டை விட பெரிய கூட்டத்தை கர்த்தர் போஷித்தார். அல்லேலூயா. ஏன் உங்க வீட்டு கல்யாணத்தை அவர் நடத்தி தர மாட்டாரா? உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நடத்தி தர மாட்டாரா? அல்லேலூயா. விசுவாசம் வேணும். கன்வென்ஷன் நடத்தணுமே, ஆனா சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன், அதுக்கு என்ன செய்வேன், இதுக்கு என்ன செய்வேன். கர்த்தர் பெரிய கன்வென்ஷனை வெறும் ஐந்து அப்பங்கள் ரெண்டு மீன்கள் கொண்டு அந்த தேவைகளை சந்தித்தாரே. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்மை நடத்த முடியாதா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இந்த மாதிரி விசுவாசம் நமக்கு அதிகமாக வேண்டும். இன்னொன்று நடைமுறையாக சொல்கிறேன், உங்களுக்கு ஆகார குறைவு என்னைக்கு வந்துச்சோ கிச்சனில் நின்று ஜோம் பண்ணுங்க. அல்லேலூயா. கிச்சனில் நின்று ஜோம் பண்ண அந்த இடத்துல ஆசீர்வாதம் இறங்கி கொண்டே இருக்கும். ஆமென்.
சமையல் பண்ணுகிறவர்கள், நீங்கள் அந்த சமையலுக்கு ஒவ்வொரு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஜோம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி தான் சமையல் ஸ்டார்ட் பண்ணும். ஒவ்வொரு பாத்திரத்திலிருந்து அந்த பொருட்களை எடுக்கும் பொழுது, அரிசியா மசாலையா எந்த விஷயம் காய்கறி எதை எடுக்கும்போது ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஜபம், இந்த கறிக்காய் வெட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்தோத்திர ஜபம், சின்ன சின்ன ஜபங்கள் ஒவ்வொரு நாளும் பண்ணுங்க. ஒரு நாள் பண்ணுங்க, அரிசி எடுத்து பானையில் போடும்போது ஜோம் பண்ணி போடுங்க, ஒரு குட்டி ஜபம், ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஏழைகளையும் நினைத்தருளுங்க, அந்த மாதிரி ஜோம் பண்ணிட்டு அந்த மாதிரி செய்யும் பொழுது பாருங்க, அந்த ஸ்தோத்திரமும் ஜபமும் எந்த இடத்துல நிறைவா இருக்கிறதோ அங்க ஒரு குறைவும் வர விட மாட்டார். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆகாரத்துக்கு குறைவு, வஸ்திரத்துக்கு குறைவு, அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படலைன்னா நீங்க உடனே உணரணும், நான் கிடைத்ததுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்ல தவறிட்டனோ. ஆமென். அவர் தந்த நாட்களில் நான் வாய் திறந்து நன்றி சொல்ல தவறிட்டனோ, அதுதான் நினைக்கணும். இல்லைன்னா நம்மளே எதுக்கு அவர் பிடிச்சு அப்படி நிறுத்துறாரு? என்ன தேவை அவருக்கு? நம்மளை போஷிக்கிறது தானே அவருக்கு விருப்பம். நமக்கு ஏன் ஒரு நெருக்கடியை அவர் தரணும்? தரணும்னா வேற நோக்கம் வச்சிருக்கார். உனக்கு ஒரு சாப்பாடை பிடிச்சு வைக்கிறது அவருக்கு ஆசை கிடையாது. ஆனா இந்த இதை பிடிச்சு வச்சதுனால உனக்கு வேற ஒரு ஆவிக்குரிய நன்மையை உனக்குள் உருவாக்குவது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு விசுவாசத்தை அந்த விஷயத்துல எழுப்புவது தேவனுடைய திட்டம். இப்ப பாருங்க, நம்ம உடனே பக்கத்து வீட்டில் போய் கடன் வாங்க, அங்க போய் கேட்க, இங்க போய் கேட்க, இந்த மாதிரி நம்ம ஆரம்பிச்சோம்னா உங்கள் விசுவாசம் எங்கே? அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் எங்கே? அதனால ஜோம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜார்ஜ் முல்லர் அநேக நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை வைத்து அவர் ஆர்ஃபனேஜ் நடத்தினார். விசுவாசம், எந்த சப்போர்ட்டும் கிடையாது, அதாவது இந்த இது ஒழுங்குபடுத்தப்பட்ட ரெகுலர் சப்போர்ட் எதுவுமே கிடையாது. வரதை வச்சு பண்ணிக்கிட்டே இருப்பார், ஆண்டவர் நோக்கி பார்ப்பார். அவருடைய சரித்திரத்தில் சில இதுகள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஒரு முறை பிள்ளைகளுக்கு கொடுக்க பால் இல்லை, ஆனால் பாருங்க, ஆண்டவர் ஒரு பால் வண்டியை நிறுத்தி போட்டார். அங்கே ரிப்பேர் ஆகி போச்சு பால் வண்டி, பெரிய வேன், பால் கொண்டு போகிற வேன் ரிப்பேர் ஆகி போச்சு. அவன் கொஞ்ச நேரம் பார்த்தான், இனி ஒன்றும் செய்ய வழியில் பால் கெட்டு போவோம், வண்டி புறப்பட்டு போய் சேரலன்னா பால் கெட்டு போவோம். அப்போ தான் கேள்விப்படுறான், பக்கத்தில் ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது, கொஞ்சம் பிள்ளைகள் இருக்காக, அங்கே வந்து நிற்கிறான். ஐயா தப்பாக நினச்சிக்கடா, இங்கே ஐயா கொஞ்சம் பால் இப்படி கெட்டு போகிறதுக்குள்ள சுச்சுவேஷன் ஆயிட்டு, நீங்கள் நான் தந்தா வாங்கிக்குவீங்களா? அப்போ இங்கே ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. இதே மாதிரி அவர் ஒரு நாள் பிரெட் இல்லாமல், அவங்களுக்கு பிரெட்டு சாப்பாடு, பிரெட் இல்லாமல் கஷ்டப்பட்டு, அதில் ராத்திரியோட ராத்திரி ஆண்டவர் ஒருத்தன்ட்ட பேசி அவங்க கொண்டு நிறைய பிரெட் இறக்கி கொடுத்த சரித்திரம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இத்தனையோ நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை அந்த சூழ்நிலை வரும்பொழுது முல்லர் அப்படி தான் செய்வார். உடனே பாத்திரத்தையும் கொடுத்து பந்தி உட்கார வச்சு ஜோமண்ண வச்சுருவார். இங்கே ஒன்றும் இருக்காது, பந்தியில் வைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஆனால் உட்காந்துருவா, உட்காந்து பாட்டு பாடி ஜோமண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் அப்படித்தான் பழகணும். நான் பழகும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வரதுனால அதையும் சொல்லி நம்ம ஜோம் பண்ணுவோம். இந்த திருப்பரப்பு அருவிக்கு பக்கத்தில் ஒரு குடும்பம், கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததாக நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம். அங்கே ஒரு விசுவாச குடும்பம், அதாவது அந்த அம்மா தான் விசுவாசி, ஐயா விசுவாசி கிடையாது. அவங்க குடும்பத்தில் நல்லா இப்படி போயிட்டு இருந்த பொழுது திடீர்னு ஒரு நாள் அரிசி தட்டுப்பாடு ஆகி போச்சு. அப்போது இந்த அம்மாவுக்கு ஒரு பழக்கம், பிடியரிசி காணிக்க கொடுக்குற ஒரு பழக்கம். அது இப்போ முந்தின காலங்களில் அது ஒரு நிறைய பேருக்கு உள்ள பழக்கம். சர்ச்சுக்கு வரும்போதே ஒரு அரிசி பேக்கை தூக்கிட்டு வருவார்கள். என்னென்னா ஒவ்வொரு தடவை சமைக்கும் பொழுதும் ஒரு பிடி அரிசி எடுத்து காணிக்க பேக்கில் போட்டு வைப்பார்கள். அப்படி வச்சு வச்சு அந்த வாரம் முழுசும் அந்த அரிசி சேர்ந்தோடனே அதை தூக்கிட்டு வந்து சர்ச்சில் கொண்டு காணிக்க வைக்கிற ஒரு பழக்கம் இது அந்த அம்மாவுக்கு உண்டு. அப்போது அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பாடு வைக்க எதுவும் இல்லை, காலையில் சோறாக்கி வைத்துட்டு தான் ஆராதனைக்கு வரணும். ஒரு மணிக்கு ஆராதனை முடித்தோடனே போய் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இல்லை, ஆனால் அரிசி, இந்த காணிக்க அரிசி பேக்கில் இருக்குது. ஏன்னா திங்கக்கிழமையிலேருந்தே ஒருபடி போட்டது கொஞ்சம் இருக்குது. அப்போ அதை எடுத்து சமைக்கலாம். இந்த அம்மாவுக்கு அந்த சிந்தனை ஓடுது, சரி அடுத்த வாரம் நமக்கு சேர்த்து, இந்த வாரம் உள்ளதும் அடுத்த வாரம் உள்ள பிடியரிசி காணிக்க சேர்த்து கர்த்தர் கொடுக்கலாமே, இதை எடுத்து சமைச்சிருவோமான். ஆனால் அவங்களுக்கு மனசு இடம் கொடுக்க மாட்டேங்க. ஐயோ இதை நான் ஸ்தோத்திரம் பண்ணி எடுத்து அங்கே வச்ச காணிக்க, காணிக்க எடுத்து திரும்ப எப்படி நான் சமைக்கிறது? அப்புறம் துணிஞ்சு ஒரு முடிவெடுத்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல சொல்லி அவள் புறப்பட்டு சர்ச்சுக்கு போயிட்டார். இந்த காணிக்கையும் கொண்டு, இருந்த அரிசியும் கொண்டு காணிக்க வச்சுக்கிட்டு சர்ச்சில் இருக்கிறார்.
அன்னைக்கு ஒரே ஜபம், ஆண்டவரே வீட்டில் போனால் என் பிள்ளைகள் மொத்தனை பார்க்க முடியாது, பிள்ளைகள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, அவர் வேற கோபமா நிற்பாரு, என்ன செய்ய என்று ஜெபம் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு போறார். முடிஞ்சு வீட்டுக்கு போனால் ஒரு அற்புதம் நடக்கலை. அங்கே போயாச்சு, அவர் வேற வந்தார், வந்து பார்த்து இங்கே வீட்டு சூழ்நிலை புருஷனுக்கு தெரிஞ்சாச்சு, அவர் சட்டையும் தூக்கி போட்டு வெளியே போயிட்டார். பிள்ளைகள் வேற அம்மா அம்மா சோறு சோறு பசிக்குது பசிக்குதுங்குது, இதுக்கு ஒன்றும் செய்ய தெரில. பேசாமல் நடு வீட்டில் முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டுச்சான். ஆண்டவரே இனி எங்கே போவேன், நான் கடன்லாம் வாங்க முடியாது, என்ன செய்வேன். அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கதவு தட்டப்படுது. திறந்து பார்த்தா ஒரு டூர், அங்கே திருப்பரப்பு அருவி பக்கம் டூர் வந்த பார்ட்டி வருது. அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஆனால் அந்த வர வேண்டிய எங்களுடைய ஆட்கள் சிலர் வர முடியாமல் ஆகிப்போச்சு, பிரியாணி மீதம் ஆயிற்று, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, வாங்கிக்குவீங்களா? அப்போ இவர் சரி கொண்டு வாங்கன்னு சொல்லி வாங்கி, அன்னைக்கு பாருங்கள் பிள்ளைகள் பட்டினி கிடந்த நேரத்தில் நல்ல பிரியாணி சாப்பாடு. அல்லேலூயா! எத்தனை அற்புதங்கள், எத்தனை அற்புதங்கள் கர்த்தர் செய்ய வல்லவர். அல்லேலூயா! அப்போ நாம் அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கணும், கர்த்தருடைய நடத்துதலுக்கு நாம் காத்திருக்கணும். அவர் எதாவது செய்ய சொன்னால் அதை கரெக்டாக செய்யணும். ஆமேன். கர்த்தர் செய்வார். உங்களுக்கு வெறும் சாப்பாட்டுக்கு மட்டுமல்ல, வஸ்திரமா வேற எதுவும் விஷயமா எந்த தேவையில் வந்தாலும், கடன் பாரமா எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்க அவர் வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களை என்றைக்கும் உயர்த்தி அருளும். அல்லேலூயா! ஆண்டவரே எங்களை போஷித்து எங்களை என்றைக்கும் உயர்த்தி அருளும். அல்லேலூயா! இப்போ எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நான் முதலாவது ஆகாரத்தில் ஆரம்பித்து ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் நமக்கு நினைப்பூட்டுகிறாரோ எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் உரிமையோடு கேட்டு ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா! ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேனே, தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேனே, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். கைகளை தட்டி பாடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, நாளை தினம் உன்னுடைக்காய் என் சிந்தைகளை, நாளை தினம் உன்னுடைக்காய் என் சிந்தைகளை, கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேன் யார், கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேன் யார், ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் வாய் திறந்து பாடணும். ஆமேன். கர்த்தர் இன்றைக்கு அற்புதங்களை செய்வார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் யார், இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் யார், ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். பாட்டு பாடும் பொழுதே உம்மை எப்போதும் ஸ்தோத்தரிக்கிற கிருபை இறங்கட்டும், எல்லாவற்றுக்காய் நன்றி சொல்லுகிற கிருபை இறங்கட்டும், தொடர்ந்து நிறைவு பெற்றுக் கொள்ளுகிற கிருபை இறங்கட்டும். நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, உன் சுத்தமுள்ள இரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே, உன் சுத்தமுள்ள இரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. ஆமென். எல்லாரும் பாடுறீங்களா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீர்களா? ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. ஆமீன். என்னுடைய நோய்களையும் காயங்களாலே, என்னுடைய நோய்களை
காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் யான், என்றைக்குமாய் அவருடைய தழும்புகளால் குணமானோ, என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் யான், என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் யான், ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். கஷ்டத்தின் நடுவில் வந்திருந்தாலும் இப்பொழுது விசுவாசத்தோடு பலனோடு பாடுவோம், எதிர்பார்ப்போடு உற்சாக ஆவியோடு பாடுவோம். நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் யான், சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் யான், ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் 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 ஆமென். அப்பா நீங்க இருக்க எனக்கு குறையே இல்லப்பா, குறை வந்தாலும் அற்புதம் செய்வீங்கப்பா. ஸ்தோத்தரிப்பேனே என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை. இல்லாமையிலும் ஸ்தோத்தரிப்பேன், வறுமையிலும் ஸ்தோத்தரிப்பேன், பஞ்சகாலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், வாழ்வடைந்திருக்கும் போதும் ஸ்தோத்தரிப்பேன், தந்திருக்கிற எல்லாவற்றுக்காக ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், முறுமுறுப்பு இல்லாமல் ஸ்தோத்திரம் செலுத்துவேன். ஓ ஹல்லேலூயா, ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திர பலிகள் செலுத்துகிற கூட்டமாக எப்பொழுதும் உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக, முறுமுறுப்பே இல்லாத பிள்ளைகளாக, ஓ பிரைஸ் தி லார்ட், ஒடுங்கின ஆவியே இல்லாதவர்களாக, ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாம் தருகிற தேவன், போஷித்து என்றென்றைக்கும் உயர்த்துகிற கர்த்த, எங்களை போஷித்து என்றென்றைக்கும் உயர்த்துகிற கர்த்த. இன்றைக்கு எங்கள் வீட்டிலே ஒரு பஞ்சகாலம் வந்திருக்கிறது என்றால் அது இன்னி காலமெல்லாம் உன்னை உயர்த்துவேன் என்பதற்கு அடையாளம். ஆமீன். இன்றைக்கு எனக்கு ஒரு இல்லாமை வந்து விட்டது, பானையிலே மா குறைந்து போயிற்று, ஆமீன், எண்ணெய் குறைந்து போயிற்று, ஆமீன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் அது எதற்கு அடையாளம்? நான் செத்து போவேன் உள்ளதுக்கு அடையாளம் அல்ல, அது நான் என்றென்றைக்கும் வாழுவதற்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறார் என்பதற்கு அடையாளம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறேன் அப்பா, உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆமீன். இன்றைக்கு வெறுமையாயிருக்கிறேன், பானைகளை நிரப்ப நீர் வல்லவர், வெறும் பாத்திரங்களை நிரப்ப இயேசு வல்லவர், இயேசு வல்லவர். இந்த ஜபக்கூட்டம் முடிந்து வீட்டுக்கு போகும்பொழுது அற்புதம் நடக்கும். உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா. என் வேலெட்ல என்னுடைய மணி பர்ஸ்ல பணம் இல்லை, என் பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இல்லை, வெறும் பாத்திரமா மாறிடுச்சு, வெறும் பாத்திரமா மாறிடுச்சு. ஆண்டவரே, ஒரு நாள் எப்படி இருந்த பேங்க் அக்கௌண்ட் இன்றைக்கு ஒண்ணுமில்லாததா மாறுது. ஆமீன். அந்த மினிமம் பேலன்ஸை கூட என்னால மெயின்டைன் பண்ண முடியாம கஷ்டப்படுறேன். ஆனால் இயேசுவே, இது நான் அழிந்து போவேன் உள்ளதுக்கு அடையாளம் அல்ல, இது இனிமேல் என்னை என்றென்றைக்கும் உயர்த்த போகிறீர் என்பதற்கு தான் அடையாளம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவரீர் உமது ஜனத்தை போஷித்து என்றென்றைக்குமாய் உயர்த்தி அருளோ, என்றென்றைக்குமாய் உயர்த்தி அருளோ. நல்லா போராடி ஜோம் பண்ணுங்க தேவ மக்களே. குறைபட்டிருக்கிறவர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜோம் பண்ணுங்க. அல்லது வறுமை தான் வந்துருச்சா, தரித்திரம் ஆயிட்டா, காலி ஆயி போச்சா, வெறுமை ஆயிட்டா, பயப்படாதே பயப்படாதே. கர்த்தரிந்த ஜப வேளையில் உனக்கு ஒரு வார்த்தை சொன்னாத, அப்படியே தைரியமா செய்ய. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாய் தரங்க வாய் தரங்க வாய் தரங்க வாய் திறந்து கூப்பிடுங்க. ஒருவேளை சிலருக்கு இதெல்லாம் சும்மா சின்ன காரியம், இதுக்கெல்லாம் போய் எதுக்கு ஜோமனோ அப்படி நினைக்காத. பசி உள்ளவனுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். ஆமென் ஹல்லேலூயா. நீயும் புரிந்து கொண்டு ஜோமன்னு மகனே மகளே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஆகாயத்து பறவைகளெல்லாம் போஷிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்னையும் போஷிக்க வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாரத்துக்காய் கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னை போஷிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை போஷிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாரிபாத் விதவையை அநேக நாள் போஷித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநேக நாள் போஷித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தானத்தில் எங்கள் குடும்பம் போஷிக்கப்பட நாங்கள் காரணர்களாய் மாறட்டும் ஐயா, நாங்கள் காரணர்களாய் மாறட்டும் ஐயா. எங்கள் சுயநல கட்டுகள் உடைக்கப்பட
உடைக்கப்படட்டோம்ப்பா, இருதய சிந்தனையில் இருக்கிற அந்த சுயம் என்கிற கோட்டை உடைக்கப்படட்டோம்ப்பா, இரண்டு 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 என்கிற அந்த சுயநல கட்டு உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஓலாபாத் அலக்கபா ஷாராதூரா தீனா ஹந்தூரா ஆமீன் ஹல்லேலூயா. நான் வளர்ச்சி அடைய முடியாம பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட முடியாம இருக்க காரணம் இந்த ரெண்டு 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 என்று சொல்லுகிற சுயநல கட்டுதானோ, எனக்கு எனக்கு என் பிள்ளைக்கு எனக்கு என்று சொல்லுகிற சுயநல கட்டுதானோ. இயேசுவே அந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும். ரிபல பல புக்கபார பௌதர பௌதர பஷால பௌதர ரிகல கரகத ரகத லகரக துரபந்தர துரபரபத லகபர ஓஷர பௌதர சந்துரா ஆமீன். எல்லாம் கட்டு உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் வீட்டார் போஷிக்கப்படத்தக்கதாய், உம்முடைய ஊழியக்காரர்கள் போஷிக்கப்படத்தக்கதாய், எங்கள் வீடு ஒரு ஆசீர்வாத வீடாய் மாறட்டும் ஐயா, மாறட்டும் ஐயா. கொஞ்சம் மாவு, ஒரு புடி மாவு, ஒரு புடி மாவு, ஒரு புடி மாவு, கலசத்தில் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய், அதுதான் வீட்டின் நிலைமை. ஆனால் அந்த வீடு அநேகரை வாழ்விக்கிற வீடாய் மாறட்டும், அநேகரை ஆசீர்வதிக்கிற வீடாய் மாறட்டும். ஓ பிரைஸ் காட். ரிபதலபு கபாஷரா துரா சந்தலா. விசுவாசத்தோட பேசுங்க, ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோட பேசுங்க. வசனங்கள் மூலம் கர்த்தர் விசுவாசத்தை தூண்டும் பொழுது ஆமீன். சகோதரனே சகோதரிய நல்ல வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார், கட்டுகளை உடைப்பார், கட்டுகளை உடைப்பார். ஹல்லேலூயா. அந்த வீட்டில் போய் முதலாவது அந்த வெறும் பாத்திரத்து பக்கத்தில் ஜோம் பண்ணு, பக்கத்தில் ஜோம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த பாத்திரத்தை இவ்வளவு நாள் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எத்தனையோ நாட்கள் ஆண்டவர் இந்த பாத்திரத்தை ஆசீர்வதித்த என்ன போஷித்ததற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பொழுது இன்னும் இன்னும் அந்த பாத்திரத்தை ஆசீர்வதிப்பா. உலாதரா ஹலபா ரஷரா துனா ஹந்தரா ஷபரா பவுலியாதரா ஆமேன் அல்லேலூயா. உங்க வேலட்டை உங்க மணிப்பாச கையில எடுத்து வச்சு ஆண்டவுட்ட ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். ஓ பேங்க் பாஸ்புக்கை கையில எடுத்து வச்சு ஜோம் பண்ணுங்க, அப்பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். சகல களஞ்சியங்களை ஆசீர்வதிக்க கர்த்தரால் முடியும். ஒன்றுமில்லாமலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற சர்வ வல்லவ. ஓ பாக்கெட்ல ஒண்ணும் இல்லையா, ஓ பாக்கெட்ல கைய போட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜபம் பண்ணு. உன் பாக்கெட்டை ஆண்டவர் நிரப்புவா. அல்லேலூயா. சோதராம் சோதராம் சோதர சோதராம் 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 வல்லவரே நல்லவரே. ஆபேல் ஹல்லேலூயா. பெரிய திமிங்கலத்தை கூட நீர் போஷிக்கிறீரப்பா, சிறிய சிட்டுக்குருவியையும் போஷிக்கிறீரப்பா. எல்லாரையும் போஷிக்க வல்லமையுள்ள தெய்வமே, வல்லமையுள்ள தெய்வமே. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. லிபினமா லஹரா துனா ஹன்சரா ஷபலா துனா ஹந்து உலபரா போஷரா துனா ஹந்தலா. ஆமீன். வஸ்திரத்தின் குறைவுகள் மாறட்டும், எல்லா குறைகள் மாறட்டும், எல்லா குறைவுகள் மாறட்டும். அடிப்படை காரியங்கள் இருக்கிற நெருக்கடிகள் மாறட்டும், பிள்ளைகள் ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிற நிலைமைகள் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கரண்ட் பில் கட்ட முடியாம கஷ்டப்படுகிற நிலைமைகள் மாறட்டும். இயேசுவே எதிலே உம்முடைய பிள்ளைகள் யார் வேதனையோடு நெருக்கத்தோடு காணப்படுகிறார்களோ, இன்று இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். வாகனத்துக்கு பெட்ரோல் டீசல் போட முடியலன்னு வேதனையோடு இருக்கிறார்களோ, இயேசுவே சகல கஷ்டங்களை அறிந்திருக்கிற தேவனப்பா. ஆமீன் ஆமீன் ஆமீன். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு போதுமானவர். ஹல்லேலூயா. கடன் பாரங்களை மாற்றி தருவீராகப்பா. தீர்க்கதரிசியின் புத்திரரின் மனைவி விதவை ஆமீன் பிள்ளைகளை அடிமைப்படுத்த வந்திருக்கிறார்கள். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் உடைய ஊழியக்காரனை நாடி வந்த பொழுது அவன் மூலம் கொடுக்கப்பட்ட வார்த்தை அப்படியே செய்த பொழுது வெறும் பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டன, நிரப்பப்பட்டன. கடன் தீர்ந்தது, வாழ வழி திறந்தது. அப்படி ஒரு அற்புதம் நடக்கட்டும். எல்லாரும் ஊக்கமாக ஜோமனோ. கடன்ல கட்டப்பட்ட மக்கள் அத்தனை பேரும் விடுதலை அடையணும், அத்தனை பேரும் விடுதலை அடையணும். என் கடன் தீர்ந்து போகணும். நல்ல ஊக்கமா ஜோம் பண்ணுங்க, ஊக்கமா ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே விசுவாச மக்கள் கடனாளியா இருக்கக்கூடாது, ஊழியக்காரர்கள் கடனாளியா இருக்கக்கூடாது. இயேசுவே தீர்க்கதரிசியின் புத்திர மனைவி கடனாளியா இருக்கவே கூடாது. ஓலா ராபா லபு ஹரா துரா ஷலா. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க. சிலர் கூப்பிடல, ஏன்னா உனக்கு வலிக்கல, உனக்கு அந்த வலி தெரியல. நீ ஜோம் பண்ண, அடுத்த ஆளை உன்னுடைய உன்னை போல நேசித்து நீ ஜோம் பண்ண ஆரம்பி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதராப்பா சோதராப்பா. இயேசுவே வட்டி கடன்ல சிக்கி மிகுந்த வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடக்கணுமே ராஜா, ஒரு அற்புதம் நடக்கணுமே ராஜா. குறைகள் இருந்தால் மன்னிக்கணும் அப்பா, மன்னிக்க தயவிருத்த தேவனப்பா. சிலர் நெருக்கடி நிமித்தம் மாட்டி கொண்டார்கள், சிலர் ஆசை விருப்பம் என்று மாட்டியும் இருக்கிறார்கள், சில துணிகரமா போய் செய்தவும் இருக்கிறார்கள் அப்பா. சிலர் ஆண்டவரே அவர்கள் மேலிருந்து திணிக்கப்பட்டதா இருக்கிறது
தாங்கப்பா, எல்லாவற்றையும் அறிகிற தகப்பனே, எல்லாருக்கும் ஒரு இரக்கத்தை தாங்கப்பா, எல்லாருக்கும் ஒரு மன்னிப்பை இரக்கத்தையும் தாங்கப்பா, ஒரு புது வழியை திறந்து தாங்கப்பா. ஒரு குடை எண்ணெயை வச்சு ஆசீர்வதிச்சீங்களே அப்பா, ஒரு குடை எண்ணெயை வச்சு கடனை தீர்த்தீங்களப்பா, ஒரு குடை எண்ணெயை வச்சு அவளுக்கு மீதி கொடுத்து வாழ வழி திறந்தீங்களே அப்பா. நீங்க இன்றைக்கும் அற்புதம் செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆமென். சிலர் ஜெபிக்கவே இல்லை. இவ்வளவு சொன்னப்புறம் உனக்கு ஒரு உணர்வு வரலையே. உன் சகோதரங்கள் சிலர் கஷ்டப்படுகிறது உனக்கு தெரியலையே. நான் சொல்லியும் உனக்கு புரியலையே. நீ வாயை தர இல்ல உனக்கு ஒரு கஷ்டம் உண்டாக்கி தான் கர்த்தர் இதை உனக்கு காட்டி தரணும்னு நினைக்கிறியா? அப்படி நினைக்காத, அது உன்னால தாங்க முடியாது. நீ கொஞ்சம் புரிந்து ஜோம் பண்ணு. உன்னை போல் பிறனை நேசி நீ ஜோம் பண்ண ஆரம்பி. வாய் திறந்து நான் சொல்றதையாவது நீ ரிப்பீட் பண்ணி கொண்டிரு. கர்த்தர் அநேகருக்கு அற்புதங்களை செய்வா. அதுக்கு தான் உன்னை ஜெபிக்க ஆண்டவர் தூண்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே மனம் இறங்கும், என் தேவனே மனம் இறங்கும், என் தேவனே மனம் இறங்கும், என் தேவனே மனம் இறங்கும். கடன் பட்டிருக்கிற ஒவ்வொரு தனி நபர்களுக்கு, ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு இரக்கம் இன்றைக்கு உண்டாக வேண்டும் அப்பா, ஒரு இரக்கம் உண்டாக வேண்டும் ஐயா. கடன்காரரிடத்திலிருந்து ஒரு போன் வந்தால், என்ன கஷ்டமான சூழ்நிலை, வந்து கதவை தட்டினால் அந்த வீட்டுக்குள்ள என்ன வேதனை. ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாரும், கண்ணோக்கி பாரும், கண்ணோக்கி பாரும். ஆமென். சொத்து ஜப்தி ஆகிற நோட்டீஸ் வந்திருக்கிறது, வீடு ஜப்தி நோட்டீஸ் வந்திருக்கிறது, வாகனத்தை பிடித்து போட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பல சிக்கல்களுக்குள்ள கிடக்கிற மக்களை ஆண்டவர் கண்ணோக்கி பாரும் நாதா, ஆண்டவர் கண்ணோக்கி பாரும் நாதா. ஆமென். அடமானமாய் வாங்கிட்டு வந்த பொருள் நஷ்டப்பட போகுது. இயேசுவே, அடமானமாய் எங்களிடத்திலிருந்து வாங்கி சென்ற பொருள் இனி எங்களுக்கு கிடைக்காமலே போய்விடுமோ? இயேசுவே, இப்படி எத்தனை வேதனைக்குள் ஒவ்வொருவரும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே, மனம் இறங்கிவிடும், மனம் இறங்கிவிடும், மனம் இறங்கிவிடும். கடன்காரங்களுக்கும் கடன்களை தீர்த்து வாழ வழி திறக்கணும், வாழ வழி திறக்கணும், புதிய வழிகள் திறக்கணும். இனி கடன்பட மாட்டேன் என்ற தீர்மானம் எல்லாருக்கும் வரணும். இனி கடன்பட மாட்டேன் என்கிற தீர்மானம் எல்லாருக்கும் வரணும். ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிறு பையன் தன்னிடத்தில் இருந்ததை இயேசுவின் கையில் கொடுக்க மனப்பூர்வமாக கொடுத்தான், மனப்பூர்வமாக கொடுத்தான். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டவர் எங்கள் கையில் இருப்பதை இயேசுவுக்காய் கொடுக்க நாங்கள் ஏவப்படும் பொழுது, கர்த்தருடைய ஊழியத்துக்காய் கொடுக்க ஏவப்படும் பொழுது தைரியமாய் கொடுக்கிற கிருபையை தாங்கப்பா, தாங்கப்பா. தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே குமாரன் ஈசாக்கை அந்த ஆபிரகாம் தைரியமாய் இயேசுவுக்கு கர்த்தருக்கென்று கொடுக்க தீர்மானித்தார், கர்த்தருக்கென்று கொடுக்க தீர்மானித்தார். அவன் ஒரு பிள்ளையை, ஒரே பிள்ளையை பலிபீடத்தில் வைத்த பொழுது வானத்து நட்சத்திரங்களை போல எண்ண முடியாத பிள்ளைகளை கொடுத்தீரப்பா, கடற்கரை மணலை போல எண்ண முடியாத சந்ததியை கொடுத்தீரப்பா, பூமியின் தூளை போல எண்ண முடியாத சந்ததியை கொடுத்தீரப்பா. இன்றைக்கு இருக்கிற ஒன்றை கேட்கிறீ, இருக்கிற சிறியதை கேட்கிறீ, இருக்கிற கொஞ்சத்தை கேட்கிறீ. அப்படி யார்கிட்ட கேட்கிறீங்களோ, அந்த ஆபிரகாம் கடந்து சென்ற பாதையில் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை புரிந்து கொண்டு தைரியமாய் கர்த்தருக்கு கொடுக்க, தைரியமாய் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்க அந்த ஏவுதலை கொடுப்பீராக, அந்த தைரியத்தை கொடுப்பீராக. ஐயோ, ஒன்னே ஒன்னு, கண்ணே கண்ணு என்று சொல்லி தனக்கென்று பிடித்து வைக்காமல் இயேசு கேட்டா கொடுப்பேன் சொல்லுகிற அந்த எண்ணம் வரட்டும் அப்பா. உலா ரபா தலா கரா ஷரா தூரா சந்தோனா. ஆமீன். பொருளானாலோ எதுவானாலோ கர்த்தர் கேட்பதை கர்த்தருக்கு கொடுப்பேன், கர்த்தர் கேட்பதை கர்த்தருக்கு கொடுப்பேன். எனக்கு அடுத்த நேரம் இல்லாம போகுமா, அதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டேன். கர்த்தர் கேட்டாரா, கர்த்தருக்கு கொடுப்பேன். அதுக்கு பிறகு உள்ளதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. க்ளோரி, 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 க்ளோரி. ஆமீன். ஆசீர்வாதத்தின் வாசல்கள் தரக்கட்டப்பா, ஆசீர்வாதத்தின் வாசல்கள் தரக்கட்டப்பா. கல்யாணத்துக்காக யார் கவலையோடு இருக்கிறார்களோ, அவருடைய வீட்டு கல்யாணம் நல்ல முறையில் நடக்க அற்புதங்களை செய்யப்பா. ஆமீன். கன்வென்ஷன் மற்றும் பல காரியங்களில் கஷ்டப்பா நினைக்கிறவர்கள், அவருடைய உள்ளத்திலே ஒரு விடுதலை வரட்டும் ஆண்டவரே, விடுதலை வரட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, கிரியை செய்யுங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நல்ல நல்ல நல்ல. ஆமே, நாமே, நாமே.
Praise God, praise God. உன்னுடை தந்தாதரித்து இந்த ஊழிய பாதையில் காத்து உன்னுடை ஆமென். சேர்ந்து பாடுவோம். செவி கொடுத்து வேண்டிடும் யாவையும் ஈந்தனரே, தேடுங்கள் கண்டடைவீர். தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே, தேடுங்கள் கண்டடைவீர். அல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் வேண்டிக் கொண்ட எல்லா காரியங்களை நீர் எங்களுக்கு வாய்க்க பண்ணும். குறிப்பாக எங்களை போஷித்து உயர்த்துகிற கர்த்தர் என்று நாங்கள் தியானித்தோம். சாரிபாத் ஊர் விதவையின் கர்த்தர் எங்களுடைய கர்த்தர், அந்த தீர்க்கதரிசியின் புத்திரனின் மனைவியானவளுடைய கர்த்தர் எங்களுடைய கர்த்தர், சிறுபையனுடைய கர்த்தர் எங்களுடைய கர்த்தர் அப்பா, எலியா எலிசாவின் கர்த்தர் எங்களுடைய கர்த்தர் ஆண்டவரே. அல்லேலூயா. என் தேவன் அப்படியே ஒவ்வொருவர் வாழ்விலும் கிரியச்சு, என் தனிப்பட்ட முறையில், குடும்பங்களில் அப்பா, மற்றும் எல்லா நிலையில் கர்த்தர் கிரியை செய்து ஆசீர்வதிக்கணும், போஷிக்கணும், உயர்த்தணும். எல்லாவற்றுக்கும் மேலாய் உம்முடைய திருவார்த்தைகளால் எப்போதும் எங்களை போஷித்து எங்கள் ஆத்மா நீர் வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிற இடத்தில் உள்ள மேன்மையான அனுபவங்களை கண்டடைய உயர்த்தும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்குள்ள ஜெபங்களை ஆசீர்வதியும், நாளைக்குள்ள எல்லா ஊழியங்களை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை போஷித்து உங்களை உயர்த்துவாராக.